வாழ்கொள்ளமுடன் வாழ்கொள்ளமுடன் அனைவருக்கும் இனிய காலப்பிரதி வணக்கங்களும் வாழ்கொள்ளமுடன் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நமக்கு சிந்தனை விளக்கம் அளிக்க இருப்பவர் சாலிக்கிராமத்தினுடைய நிர்வாக அறங்காவலர் பேராசிரியர் வி கே சுப்பிரமணியன் ஐயா அவர்கள். அவர்கள் வந்து ரொம்ப பல 20-25 ஆண்டுகளாக இந்த மனோலக்கலையில் இருந்து கொண்டு அவர் சிறப்பாக சேவையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மேல சாலி கிராமம் தவமயமா இருக்கும் பொழுதும் ஐயா அவர்கள் வந்து சிறப்பாக கோஆர்டினேட் பண்றாங்க. இப்போது சாலி கிராமம் அறக்கட்டளையாக இருக்கும் பொழுதும் அவர் தன் தலைவராக இருந்து கொண்டு சிறப்பாக வழிநடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சொந்த கிராமமாக இருக்கக்கூடிய செய்யாறுல வந்து கிராம மக்கள் அனைவருக்கும் மனவளக்கலை வந்து அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. அது தன்னுடைய சொந்த செலவுல அதெல்லாம் அது செய்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு இங்கே சாலி கிராமத்துல இருந்து கொண்டு நம்ம சிறப்பாக சுற்றுவட்டத்துல சிறப்பாக தேவையாற்றி கொண்டிருக்கிறார்கள். வடபழனி கோயிலையும் வந்து மனவளக்கலை வந்து அங்க பர்மிஷன் வாங்கி அங்க பயிற்சிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வாழ்கொள்ளமுடன் வாழ்கொள்ளமுடன். அது மட்டும் இல்லாமல் ஐயா அவர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக நகைச்சுவையாக சமுதாயத்துக்கு தேவையான வகையில வந்து அவர் வேதத்திரை கருத்துக்களை வந்து பல்வேறு நிலையில அதுவும் ஜூம்ல வந்து எல்லா குரூப்லயும் போயிட்டு சிந்தனை விளக்கம் அளித்து கொண்டிருக்கிறார். இத்தகைய சிறப்பு மிக்க பேராசிரியர் வி கே சுப்பிரமணியன் ஐயா அவர்களை வந்து திருவள்ளுவர் மண்டலத்தின் சார்பாக வருகவர் என்று வரவேற்று அவர் சிறப்பான ஒரு சிந்தனை விளக்கமாகிய மாதாத்திரிய தத்துவங்கள் என்ற தலைப்புல சிந்தனை விளக்கம் வழக்கம் அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி ஐயா. வாழ்கொள்ள முடியும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த இனிமையான காலைப்படுத்தினிலே திருவள்ளூர் மண்டலம் ஜூம் இணைப்பிலே கலந்து கொண்டிருக்கும் ராதா பிரகாஷ் ஐயா உள்ளிட்ட அனைத்து அன்புள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலும் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இன்று வேதாத்திரிய தத்துவங்கள் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். தத்துவங்கள் என்றால் என்ன? முதல்ல தத்துவங்கள் என்பது நிலையானது, அழிவற்றது, எல்லோருக்கும் பயன்படக்கூடியது, எல்லா காலத்துக்கும் உதவி தரக்கூடியது, நம்மளை வழிநடத்தி கொண்டிருப்பது. அந்த வகையிலே நமது வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தத்துவங்களை கொடுத்திருக்கிறார்கள். முதலாவதாக வாழ்க்கை தத்துவம், காந்த தத்துவம், காயகல்ப தத்துவம், செயல் வளைவு தத்துவம் என்ற தத்துவங்கள் இருக்கின்றது. முதலாவதாக நாம் வாழ்க்கை தத்துவம் என்பதை சிந்திக்க இருக்கிறோம். அப்ப வாழ்க்கையே ஒரு தத்துவம்னு சொல்றார் சாமிஜி. நம்ம இவ்வளவு நாளா வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாதவே வாழ்ந்துருந்தோம். இந்த மனவளக்கலையில வந்த பிறப்பாடுதான் வாழ்க்கைன்னா என்னன்னே தெரியுது. பிறந்தோம், வளர்ந்தோம், பணம் சம்பாதிக்கிறோம், செலவு செய்யறோம், எப்படி எப்படியோ போகுது. குறிப்பில்லாமல் கொடான கோடி என்ன அனுபவித்து கண்ட பலனை இணையறே நினைந்தேன் அப்போன்னு சாமி சொல்றாங்க இல்லையா. அப்படி குறிப்புன்றதே கிடையாது. ஏதோ போன போக்கில் போய் அப்படிலாம் வாழ்ந்திருந்த நாம் இப்போது வேதாத்திரத்தில் வந்த பிற்பாடு நம்மளை நெறிப்படுத்தி கொண்டு வாழ்க்கை முறைகளை எல்லாம் கடைபிடித்து கொண்டு வாழக்கூடிய மனிதர்களாக நாம் திகழ்கின்றோம். அந்த வகையில் வாழ்க்கை தத்துவத்தில் சாமி என்ன சொல்றாங்க அப்படின்னா, வாழ்க்கை தத்துவத்தை இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படியும் வாழலாம், எப்படியும் வாழலாம் என்ற மூன்று நிலைகள் இருக்கும் போது இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற நிலையை கடைபிடிக்க வேண்டும். ஏன் என்றால் பின்னால வந்து நமக்கு பிரச்சனை வரும். அந்த தளமாறி தளமாறி நம்ம வந்து வாழ்ந்தோம்னாக்கா நமக்கு பின்னால வந்து கஷ்டங்கள் வரும். ஆனால் நெறிமுறைகளை கடைபிடித்து வாழணும் அப்படின்னு சாமி சொல்றாங்க. அப்ப அந்த வகையில அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம வாழ்க்கையை வந்து முக்கூட்டு வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. நாம் ஒரு பக்கம் இருக்கிறோம், சமுதாயம் ஒரு பக்கம் இருக்குது, இயற்கை ஒரு பக்கம் இருக்குது. அப்ப தனி மனிதன் வாழ்க்கை சமுதாயத்துக்கு ஒத்தவாறும் இயற்கைக்கு ஒத்தவாறும் வாழ்ந்து சிறப்பிக்க வேண்டும். முரண்பாடு ஏற்பட்டால் அதற்குண்டான பலனை அனுபவித்தே ஆக வேண்டும். அந்த வகையில நமது மகரிஷி அவர்கள்
பன்னிரண்டு தத்துவங்களை கொடுத்திருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்குமே தெரிந்ததுதான். இருந்தாலும் நினைவூட்டுகிறோம், தேவைகள் மூன்று, காப்புகள் மூன்று, அறநெறி மூன்று, அறிவின்படிகள் மூன்று. அப்ப தேவைகள் மூன்று என்று சொல்லும்போது பசி தாகத்தால் ஏற்படும் தேவை, உடற்கழிவினால் ஏற்படும் தேவை, பசிதாகம் வெப்பத்தட்ப ஏற்றத்தாழ்வு, இயற்கை செட் இயற்கையினால் ஏற்படக்கூடியது. அப்ப அந்த வகையில் நமக்கு வந்து அவர் தேவைகள்லாம் முடிக்கும் போது சமுதாயத்துக்கும் இயற்கைக்கும் முரண்படாமல் ஒத்ததாக வாழும், அப்பதான் அது வந்து சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் காப்புகள் மூன்று. காப்புகள் மூன்றா இயற்கை சட்டங்கள் காப்பு, வேற்றுகிற பகை, தற்செயல் விபத்து, இதெல்லாம் மூணு இருக்குது. அதில் வந்து நம்ம போகும்போது இயற்கை சீற்றங்களில் மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, புயல் காற்றடையுது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீடு கட்டி கொண்டு சமுதாயத்துக்கும் இயற்கைக்கும் முரண்படாமல் வாழ்ந்து வேற்றுயிர் பகை, பிற உயிர்களிலிருந்து நமக்கு பகைகள் எப்பொழுதுமே இருந்து கொண்டு தான் இருக்கிறது. விலங்கினத்திலிருந்து மனிதர்கிட்டிருந்தே நமக்கு பகை இருக்குது. விலங்கு ஏன் போறீங்க, நம்ம வீட்டிலேயே மனிதர்கள் கருத்துக்கு ஒவ்வாதவர்கள் எல்லாம் நமக்கு எதிரி, நம்ம எல்லாமே இருக்காங்க. அப்ப அவர்களோடு இணைந்து நாம செயல்படணும், அதுதான் புத்திசாலித்தனர் சுவாமி. அவர்களை திருத்த வேண்டும் என்பதே நம்மால் முடியாத காரியம். அவருக்கு இணையாக வாழ்ந்து அவர்களோடு ஒத்துழைப்பு தந்து அவர்களோட மனம் இணைந்து வாழ வேண்டும். அப்புறம் தற்செயல் விபத்து. தற்செயல் விபத்து எதனால் ஏற்படுகிறது அப்படின்னா விழிப்பு நிலை இல்லாமல் இருப்பதால் ஏற்படுகிறது. அந்த விழிப்பு நிலையோடு நாம் செயலாற்றினால் நமக்கு எல்லாமே நன்மையாக இருக்கும். அப்ப அறநெறி மூன்று, ஒழுக்கம், கடமை, ஈகை. ஒழுக்கம் என்றால் எதாவது தெரியும், தனக்கோ பிறருக்கோ தற்காலத்துக்கோ பிற்காலத்துக்கோ எண்ணத்தால சொல்லாலோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தராத செயல் தான் ஒழுக்கம். கடமை என்பது கடன் பிளஸ் பை. நாம் பிறந்தோம், இன்று வளர்ந்திருக்கிறோம். எது வளர்த்தது என்றால் சமுதாயம். அந்த சமுதாயத்துக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் அதுதான் இங்க சுவாமி சொல்றான். ஒரு பிடி கை உணவிலே உலகை பார் என்று சொல்வார். ஒரு கைப்பிடி உணவு நம் கைக்கு வர வேண்டும் என்றால் பல பேருடைய ஒத்துழைப்பு இருந்தால்தான் நம் கைக்கு ஒரு பிடி உணவு வரும். அவர்கள் ஒத்துழைப்பு இல்லை என்றால் நமக்கு வராது. அப்ப அதை நினைவில் வைத்துக் கொண்டு நாம் வாழ்ந்து வரும் காலத்துல சமுதாயத்துக்கு தொண்டு செய்து வாழ வேண்டும் என்பதுதான் இதனுடைய சாராம்சம். ஈகை என்பது என்ன அப்படின்னா துயர்படும் மக்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்ததுதான் ஈகை என்று சாமி சொல்வார். அதான் வள்ளலாரும் சொன்னார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினோம். பயிர் தண்ணி இல்லாமல் வாடுறதையே கண்டு அவன் மனம் பொறுக்காத உள்ளங்கள் பசியால் துன்பப்படுபவர்களை பார்த்தால் எப்படி இருக்கும். அப்ப அதுதான் மத்த நேரங்கள்ல வேற துன்பங்கள் படும் உயிர்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்து கொண்டு வருவதுதான் ஈகை என்பது. அதான் அவர் அறிவின் படிகள் மூன்று, நம்பிக்கை, விளக்கம், முழுமை பேர். அப்ப நம்பிக்கை என்றால் என்ன, அறிவின் தெளிவு இல்லாதவர்களும் வயதில் முதிர்ச்சி அடையாதவர்களும் அறிவின் தெளிவு உள்ளவர்கள் வயதானவர்கள் கூறும் அறிவுரைகளை கேட்டு நடப்பது அதுதான் பக்தி மார்க்கம் என்று சொன்னார்கள். அவர்களுடைய உரைகளை கேட்டு 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 நடந்து கொண்டு செயல்படுவதுதான் நம்பிக்கை. அது ஒரு காலகட்டவர்கள் தான் இருக்கும், அதுக்கப்புறம் கடைசிகளும் அதில் இருக்கக்கூடாது. அப்புறம் விளக்கம் பெறுறோம். விளக்கம் பெறும்போதுனா படிக்கிறோம், சர்சங்களில் சேரும், இன்னும் பல சிந்தனையாளர்களுடைய பேச்சை கேட்குறோம், அறிவின் வளர்ச்சி அடைகிறது. பிறகு நமது அறிவில் தெளிவு ஏற்படுகிறது, விளக்கம் பெறுறோம். அதுக்கப்புறம் நாமே சிந்தித்து செயல்படுறோம். அப்புறம் முழுமை பேறு என்பது என்ன, அதுதான் அறிவு. அறிவுக்கு அடிவியாவது பக்தி. அறிவை அறிவால் அறிய பழகுதல் யோகம். அறிவு அறிவை வெல்வது முக்தி அப்படின்னு சொல்ற சாமி. அப்ப அறிவின் தெளிந்த நிலையிலே தான் முக்தி என்று கூறுகிறோம். இப்படி பனிரெண்டு வழிமுறைகள் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நாம் செயல்பட்டால் வாழ்க்கையில் அமைதியாக, இன்பமாக, ஆனந்தமாக, சந்தோஷமாக வாழ்வது என்பது உறுதி. அடுத்ததாக காந்த தத்துவம். இந்த காந்த தத்துவம் தாங்க முக்கியமானது. சுவாமிஜி சொல்லிட்டாங்க காந்தம் இல்லைனாக்கா உலகத்துல ஒண்ணுமே இல்லை. அப்ப இந்த காந்தம் எப்படி உற்பத்தி ஆகிறது என்பது அனைவருக்குமே தெரியும். இறைவெளியே தன் இருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல்,
இதன் திணிவு மடிப்பு விட சுழலும் நுண்மின்னாம். நிறைவெளியில் விண்சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். அப்போ இறையாற்றலுக்கு பூரணம், பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற நான்கு தன்மை இருக்கிறது. தன்னிற்கு சூழ்ந்தொழுத்தும் ஆற்றலே அதில் சிறப்பான ஒரு செயல்பாடு. அதனால் தன்னையே இறுக்கிக் கொண்டு இறை துகளாக உருவெடுத்து வருகிறது, மடிப்பு விழுகிறது, சோழ்கிறது, மீண்டும் சுத்த வெளி அழித்து கொண்டே இருப்பதால் வேகமாக சோழ்ந்து கொண்டே இருக்கிறது. அப்படி சோழும் போது அது என்ன பண்ணுது அப்படின்னா, அதுதான் சோழ அலைன்றது, அல்லது விரிவலை வருது. அந்த விரிவலை சுத்த வெளியோடு மீண்டும் மோதுவதால் ஏற்படக்கூடியதுதான் வான்காந்தம். அப்ப இந்த காந்த சக்தி தான் பிரபஞ்சத்துக்கே மூல காரணமாக வாழ்க்கைக்கு வேண்டிய அனைத்து நலன்களையும் கொடுத்து கொண்டிருப்பது தான் வான்காந்தம். அதுவே நமது உடலை எல்லை கட்டி கொண்டிருந்தால் ஜீவகாந்தமாக இருக்கிறது. எல்லை கட்டிய நிலையில் ஜீவகாந்தம், எல்லைய பெரிதாக இருக்கிறது வான்காந்தம். பிரபஞ்சம் முழுவதும் இருக்கிறது, எங்க எது நடந்தாலும் வான்காந்தத்தினுடைய தன்மையினால்தான் அங்கங்கு நடக்குது. அப்ப அந்த வகையில சுவாமிஜி வந்து 12 பாடல்களை ஏற்றிருக்காங்க காந்த தத்துவத்துல. அப்ப அந்த இறை நிலை என்பது என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, அந்த இறைவனை நினைச்சாலே நமக்கு ஒரு இன்பம் வரும். இப்ப நம்ம ஒருத்தர் நினைக்கிறோம், அவர் ஒரு நல்லவர், பேராசிரியர், நன்றாக பேச்சாளர் அப்படின்னு அவருக்கு பேர் இப்ப ஐயா சொன்னாங்க. பேர் சொல்லும் போதே ஒரு இன்பம் ஏற்படும். வேற ஒருத்த வந்து நமக்கு துன்பம்லாம் செஞ்சிருக்கா, திருவோந்தரவன் நமக்கு வந்து கஷ்டங்களை கொடுத்திருக்கிறார், அவர்களை நினைச்சா எப்படி இருக்கோம், அந்த கேரக்டர் தகுந்த மாதிரி நம்ம உடம்புல வெறுப்பு ஏற்படும். அப்பேற்பட்ட நிலை இருக்கும்போது இறைவனை நாம நினைக்கும் போது எப்படி ஏற்படுது அப்படின்னு சாமி கவிதை முதல் கவிதையில சொல்றாங்க. இறைவனை பத்தி நம்ம நினைக்கும் போது நம்ம உள்ளத்துல என்ன எழுது அப்படின்னு பாக்குறோம். இப்போ இன்ப ஊற்று என நிறைந்த இறைவா என்னும் போதிலே ஏற்படும் ஓர் இன்பம் அதை எவ்வாறு சொல்லுவேன். நன்மை தரும் நவகோள்கள் நட்சத்திர கூட்டம் நாணகத்தே காணுகின்றேன். நடனமாடும் காட்சியாய் நாடகத்தே காணுகின்றேன். நடனமாடும் காட்சியாய் இன்ப ஊற்று என நிறைந்த இறைவா என்னும் போதிலே. உன் பெரிய பெரியக்க உவமை அற்ற ஆற்றலால் உலகங்கள் அத்தனையும் உருளுதே ஓர் கொத்து போல். உலகங்கள் அத்தனையும் உருளுதே ஓர் கொத்து போல் இன்ப ஊற்று என நினைந்த இறைவா என்னும் போதிலே. தன்மயமாய் தானதுவாய் தவறிடாது இயக்கும் உன் தன்மையினை என்ன என்ன தவமது ஆனந்தமே. தன்மையினை என்ன என்ன தவமது ஆனந்தமே. இந்த பாடல்ல சிறு வயதுல நம்ம குழந்தையா இருக்கும்போது பக்தி மார்க்கர் வழியில நம்ம அப்பா அம்மா நம்மள அழைச்சிட்டு போய் பின்ன பிள்ளையார் கோயிலு, முருகர் கோயிலு, மாரியாத்தா, பொன்னியாத்தா, கன்னியாத்தா இப்படிலாம் காட்டினாங்க. அப்ப இறைவன் என்று சொல்லும் போதே நமக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வந்து, அதுக்கப்புறம் 20 வயதுக்கு மேல நம்ம என்ன பண்றோம், நூல்களை படிக்கிறோம், நீக்கமன தெரிஞ்சுக்கிறோம், அதுக்கப்புறம் இதை இதை படிக்கிறோம், பட்டை வெட்ட வெளி தன்னை மெய் என்று இருப்போருக்கு பட்டை மெதுக்கடி குடம்பாய் என்றெல்லாம் பாடுறோம். அப்புறம் தாய்மான பாடல்ல வந்து அங்கெங்கனா அதுபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு இருந்தது தன்னருள் வெளி குள்ளியாகில என்ற கொடிதாம் தங்குபடி இச்சை வைத்து உயிருக்குறாயத்தாயத்தெல்லாம் பட்டு கண்டனவெல்லாம் மோன உரு வெளியதாகவே கருதி அஞ்சலி செய்வோம் என்று கடைசியில் சொல்றாரு. அப்ப 20 வயதுக்கு மேல நம்ம எல்லாத்தையும் அறிஞ்ச பிற்பாடு நம்ம என்ன செய்யறோம், அகத்தவெல்லாம் கத்துக்கிறோம். அப்ப அந்த அகத்தவத்தெல்லாம் கத்துன்ற பிற்பாடு நம்ம இறைவா என்று சொல்லும் போது என்ன ஆகுது, சுத்த வெளிதான் வருது. இப்ப இங்கதான் நம்ம அறிவு வேலை செய்யுது.
அந்த இறைவான்னு சொல்லும் போது அதுக்கே ஆனந்தம் ஏற்பட்டுச்சு. இப்ப இந்த இறைவான்னு சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா அப்படியே உள்ளத்துல பூரிப்பு ஏற்படுது. பெரிய அக்கா முழுவதும் நீக்கப்பட இருந்த எல்லா இயக்கங்களையும் விளையாடலாக நினைத்து கொண்டிருக்க வியத்தகு மறைப்பொருள் தான் அந்த இறைநிலை, அந்த காந்தம். அந்த காந்தத்திற்கு உட்பொருளாக இருப்பு நிலையாக அமைந்து காந்த தன்மாற்றங்கள் அழுத்தம் ஒளிவலி சோய் மனம் மனம் என்ற ஆறு விலைகளும் உயிர்களுக்கெல்லாம் வாழ்க்கை இன்பத்தை வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கின்றன. அதனால்தான் இன்ப ஊற்றுன்னு சொல்றார் சுவாமிஜி. அந்த காந்த தத்துவம், இந்த காந்தம் தான் எல்லாருக்கும் இன்பத்தை அளித்து கொண்டிருப்பது. நம்ம உடலிலே ஜீவகாந்தமா இருந்து கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பது. அதே போல நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டம் நாடகத்தையே காணுகின்றேன். அங்க பேரிய கம்மண்டல என்னென்ன இருக்குதோ அத்தனையும் தனி மனிதன் உடலிலே இருக்கின்றது. அங்க வந்து நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டங்கள் இருப்பது போல நமது உடலிலேயும் ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு கோள்களோடு தொடர்பு கொண்டுள்ளது. அதே போல ரசாயன மாற்றங்கள் ஏற்படுவதும் நம்ம உடல் நடக்குது. அத நம்ம டாக்டர் கிட்ட போனோடனே அனிமிக்கா இருக்கிறோம் அப்படின்னா இரும்பு சத்து கம்மியா இருக்குன்னு சொல்றாரு அவரு. அப்ப இரும்பு சத்து இருக்குது, மெக்னீசிய சத்து இருக்குது, எல்லாமே இங்க இருக்குது. கனிமங்கள் அத்தனையும் நவக்கோள்களும் இங்க இருக்குது. அப்ப அது ஒரு பெரிய பேரியக்க மண்டலம், இது சின்ன இயக்க மண்டலம் என்பதை எல்லாரும் தெளிவாக உணர்ந்து கொள்ளும். பஞ்சபூதங்களும் விண்கூட்டங்களும் விண்வெளி என்ற எல்லாமே விகிதாச்சார அடிப்படையில இருக்குது. அதே போல தன்மயமாய் தானதுவாய் தவறிடாது இயக்கம், எப்பவுமே தவறே கிடையாது. எந்த கோள்களும் ஒன்றாடு ஒன்று மோதல் கிடையாது. தன்னுடைய இயக்க பாதையில சுற்றுவட்ட பாதையில இயங்கிக் கொண்டிருக்கின்றன, இடைவெளி விட்டு கொண்டிருக்கின்றன. அப்படி பாதை மாறாமல் தன்மையாக இருந்து கொண்டு இயங்கிக் கொண்டிருப்பதுதான் இறைநிலை என்று உணரும் போது அப்படியே இறைவா அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் நம்ம நினைக்கணும். அதுக்கப்புறம் என்னாச்சு, இதெல்லாம் மறந்துட்டு என்ன பண்றாங்க சில பேரு, மன தூய்மை பெறாமல் மன தூய்மை கெட்டு வாழ்க்கையில தடமாறி தடுமாறி வாழ்கிறார்கள். அந்த இரண்டாவது பாட்டில் என்ன சொல்றாரு, மன தூய்மை பெறணும் அப்பதான் உண்மையான இறைவனை நம்ம காண முடியும் அப்படின்ற பாட்டுல, பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் நான்கிலே புகுந்து அழிந்து மனித மனம் புண்ணாய் வருந்துவோர் இருள் நீங்கி இன்பமுறை என் விளக்கம் கூறுவேன் இறைநிலையே எங்கும் எதிலும் இருப்பாய் அமர்ந்து ஆற்றிடும் அருள் நடன காட்சியை அகத்துணர்வாய் கொள்ளுவீர் அப்போதும் எப்போதும் அறிவு விரிவாகியே மருள் நிலையில் ஏற்ற ஆசை மற்றும் பழி செயல்களாம் மாறிவிடும் மெய்ஞ்சானம் வளரும் உள்வொலியன உலகிலே வாழும் உயிரினங்கள் அனைத்திலும் உடல் அமைப்பாலும் ஆளும் அறிவு திரையாலும் அறிவு நிலையாலும் மனிதன் தான் சிறந்தவன். எனினும் மனித பிரிவின் நோக்கத்திற்கே பொருந்தாத வினைப்பதிவுகள் அவனிடம் கருமைய அமைப்புகளும் அடங்கியுள்ளன. மனித உருவம் தோன்றுவதற்கு முன்னம் ஈரறிவிலிருந்து ஐயறிவு வரையில் பிற உயிரை கொன்று அவற்றின் உடலையே உணவாக கொண்டு வாழ்ந்த பதிவுகள் பல்லாயிரம் தலைமுறைகளாக தொடர்ந்து வந்து அவனை பாவம் செய்ய வைக்கிறது. அப்ப அதுதான் இந்த பாட்டுடைய இது, பொருள் புகழ் செல்வாக்கு புலனிடும். இதுலயேதான் மனிதன் வாழ்ந்து 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 அவன் உண்மையான இறைநிலையை காணாமலேயே இறந்து விடுகிறான். அப்ப இருள் நீங்கி இன்பமுறை என்ன செய்யணும்ன்றார் சுவாமிஜி, இறைநிலை தான் எங்கும் இருப்பாய் அமர்ந்திருக்குது, அருள் நடன காட்சி அகத்துணர்வாய் கொள்ளுங்க. அது எப்படி பண்ண முடியும், எல்லாமே தவம் பண்ணீங்கன்னா தெரியும். அப்படி பண்ணும்போது மருள் நிலையில் ஏற்ற ஆசை, மருள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னாக்கா தெரியாத நிலையில மறைப்பொருளாக உள்ள காந்தமானது பெரியக்க மண்டலம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. அதற்கு உட்பொருளாக இறைநிலை அமர்ந்து அழுத்தம் என்ற கவர்ச்சி ஆற்றலாக பெரியக்க மண்டல நிகழ்ச்சி அனைத்தையும் நடத்தி வருகிறது என்று மனதால் விரித்து அந்த இரளியோடு விழிப்பா இருந்தோம்னாக்கா உண்மையான நிலை நமக்கு விளங்கி விடும் அப்படின்னு சாமி சொல்றாங்க. அப்ப இந்த மூன்றாவது பாட்டில் என்ன சொல்றாரு அப்படின்னா, அறிவை அறிய விளக்கம். எப்படி நம்ம அறிவை அறியிறது அப்படின்னு பாக்கிறது மூன்றாவது பாடல, ஆன்மீக அறிவு பெற ஆர்வமோடு என் அறிவினில் அன்போடு இணைந்துள்ள அறவோர்கள் நண்பர்கள் மேன்மையுள்ள அன்பர்களே உங்கள் வாழ்வு என்றுமே
மிகச்சிறந்து வளமடைந்து ஓங்க வாழ்த்தி மகிழ்கிறேன். நான் என்பது அறிவு, அது சுத்த வெளிமை பொருள். நல்லுடலை பேரியக்க மண்டலத்தை ஆட்சி செய். வான்காந்தம் ஜீவகாந்தம் வந்த வகை நோக்கிடில் வல்ல தூய வெளியும் வின் விரிவலை என்றுணர்வே. அப்ப ஆன்மீக அறிவு பெற எல்லோரும் நம்ம அறிவில இணைந்துள்ள நண்பர்களே, அன்பர்களே, உங்கள் வாழ்வு மிகச்சிறந்து வளம் அடைந்து வாழ்த்தி மகிழ்கிறேன்னு சுவாமி சொல்றாங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் என்பது எது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நான் என்பது என்ன, நாம் என்ன பண்ணோம், உடலையே நான் என்று நினைச்சிருந்தோம், மனதையே நான் என்று நினைச்சிருந்தோம், உயிரியே நான் என்று நினைச்சிருந்தோம். அது இல்லை, நான் என்பது அறிவு, அதுதான் சுத்த வெளியாகிறது, அதுதான் மெய்ப்பொருள். நல்லுடலை பேரியக்க மண்டலை பேரியக்க மண்டலத்தை ஆட்சி செய். வான்காந்தம் ஜீவகாந்தம் வந்த வகை நோக்கில் வல்ல தூய வெளியே விண் விரிவலை என்று விடுவேன். அப்ப உடல் எப்படி கட்டுச்சு, அணுக்களின் தொகுப்பு. அந்த அணுக்களின் தொகுப்பு உடலாக வந்தது. அதுக்கப்புறம் உடல் நோய் நொடி விட்டு அழிந்த உடனே அந்த நான் என்ற அறிவு வெளியே சென்று விட்டது. அப்ப நான் யார் என்றே வினவ, நல்லுடலும் உயிர் அறிவு நல்லிணைப்பு இயல்பாய் கூடி நாட்டமுடனே ஒழிக்கும். உன் உடலே வாகனமாம், உள்ளியங்கம் ஆற்றல் உயிர், வான் கடந்த மீப்பொருளை வாழறிவாம் அதுவே நான் இன்னொரு கவியில சொல்லியிருக்காரு. அப்ப அந்த அறிவுல நான் என்ற தத்துவத்தை விளங்கிக் கொள்வதுதான் மூன்றாவது பாடலுடைய கருத்து. அப்ப நான்காவது பாடல்ல, அனைத்து இயங்குகளும் காந்த ஆற்றலே. எங்க எவ்விடத்திலையும் எல்லா இடத்துலயும் காந்த ஆற்றல் தான். வான்காந்தம் ஜீவகாந்தம் வளமாற்றல் மறைந்திடில் வழிவேறு இல்லை தெய்வம் அறிவு இவை உணர்ந்திட. ஏனென்றால் மெய்ப்பொருளோ எங்கும் நிறைப்பெருவெளி இதனோடு வின்சூழின் அலையிணைந்து உறைந்திட. வான்காந்தம் ஜீவகாந்தம் வளமாற்றல் மறைந்திடில் வழிவேறு இல்லை தெய்வம் அறிவு இவை உணர்ந்திட. ஆன்மாவாய் ஆளும் ஜீவகாந்தமாகும் உடலிலே ஐயமில்லை வின் உயிராம் இயல்பு சுழல் அலையதாம். மேன்மையோடு உயிர் மயத்து அமைந்த வெளி அறிவது மிக வியக்கத்தக்க அதன் படற்கை நிலை மனமதே. அப்ப வான்காந்தம் ஜீவகாந்தம் ரெண்டுமே உலகங்களையும் வான்கோள்களையும் ஜீவ இனங்களையும் வழிநடத்தி சென்றிருக்கிறது. ஏனென்றால் மெய்ப்பொருளை எங்கும் நிறைந்த பெருவெளியாக அமைந்திருக்கிறது. இதனோடு மின் சுழந்து அலையணைந்து உழைந்திட காந்தமாகிறது. ஆன்மாவாய் ஆளும் ஜீவகாந்தம் உடலில்லை. அப்ப நம்ம உடம்புல ஜீவகாந்தம் என்ன வருகிறது, ஆன்மாவாகிறது. ஐயமில்லை வின்பு இறாம் இயல்பு சுழல் அலையதாம். அது என்ன வருது, உயிராற்றல் சோண்டு மத்தியில் இருக்குது கருமயத்தோடு. மேன்மையோடு உயிர் மயத்து அமைந்த வெளி அறிவது மிக வேகத்தக்கல அதன் படக்கடலை மனமதே. அப்ப நம்ம உடம்புல உயிராற்றல் சொண்டு கொண்டு இருக்குது, காந்தம் உருவாகிறது, அது சூழ்ச்சி பெற்று கருமயத்தில் இருந்து அது விரியும் போது மனமாக வைத்து புலன்கள் வழியாக செலவாகி கொண்டே இருக்கிறது. இப்படிதான் நம்ம ஜீவயனம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அங்க சொல்றாரு. அதுக்கப்புறம் இறைவனின் பரிணாமம் எப்படி இறைநிலை பரிணாமத்துல வளர்ச்சி பெற்றது என்பதை ஐந்தாவது கவியில சொல்றாரு. மெய்ப்பொருளே விண்ணாகி அலைநிலையில் காந்தமாம் மேலுவின் அடர்த்தி நிலை கேட்ப ஐந்து பூதமாய் ஐயுணர்வாய் மெய்யுணர்வாய் அனைத்துயிராய் பெருகியே அகம் அறிவாய் புறம் உடலாய் அடுக்கு தோற்றம் ஆச்சுது செய்யும் தொழில் வளம் நோக்கம் இடம் காலம் இடம் ஒக்கவே சீர் விளைவாய் காந்த வழி திகழும் அருள் ஆற்றலே வையகத்துள் வாழ்வோர்க்கு இன்பம் துன்பம் அமைதியும் வான் உயர்வாம் பேரின்பம் துய்ப்பது உணர்ந்துய்குவோ. அப்ப மெய்ப்பொருளே இறைநிலையே விண்ணாகி அந்த விண் வந்து சூழும் போது அலைநிலையில் காந்தமாக அது இறைநிலையோடு மோதி காந்தமாக மலர்ந்து செயல்படுகிறது.
மேலும் அடுத்த நிலை கேற்ப ஐந்து பூதமாய். அப்ப ஐந்து பூதங்கள் எது? விண், காற்று, வெப்பம், நீர், நிலம். இப்படி உண்டாவது எப்படி அப்படி சொன்னா, விண்ணின் அடுத்த நிலைக்கு ஏற்ப அவைகள் உண்டாகிறது. ஐயுணர்வாய் மெய்யுணர்வாய் அனைத்து உயிராய் பெருகியே. அப்ப ஐயுணர்வு மெய்யுறவு. ஐயுணர்வுன்னா ஐந்து புலன்களால அனுபவிக்கக்கூடிய ஐ உணர்வும், அடக்கினால் மெய்யுணர்வாய் நம் உடல் இருக்குது. அகம் அறிவாய் புறம் உடலாய் அடுக்கு தோற்றம் ஆச்சுது. உள்ள அகம் அறிவாக இருக்குது, புறத்துல உடல் செயல்பாடாகிறது. செய்யும் தொழில் வளம் நோக்கம் காலம் இடம் ஒக்கவே சீர் விழுவாம் காந்த வழி திகழும் அருள் ஆற்றலே. எந்த செயல் செய்தாலும் அதற்கு தக்க விளைவை அளித்து கொண்டே இருப்பது காந்தம். எப்படி? இடம், காலம், நோக்கம், தொழில், வளம் இவற்றிற்கேற்ப நமக்கு செயல் விளைவாக அப்படி விழுதுக்கி கொண்டிருக்குது. வையகத்தில் வாழ்வோருக்கு இன்பம், துன்பம், அமைதி, வான் உயர்வான் பேரின்பம். இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம் என்பது எல்லாம் எப்படி உண்டாகிறது என்றால், காந்த அளவின் அளவுக்கு தகுந்தவாறுதான் நம் உடம்புல இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம் என்று உண்டாகிறது. அப்ப இறைவனின் பரிணாமத்துக்கு ஏற்றவாறு நாம் அதை அளவு முறையோடு செயல்பட்டால் நமக்கு எப்பவுமே இன்பமாக இருக்கும். அளவுக்கு அதிகமாக புலன் வழியாக நம்ம செல்ல போனோம்னா நமக்கு துன்பமாக வரும் என்பதுதான் இந்த பாடலுடைய கருத்து. அதுக்கப்புறம் ஆறாவது பாட்டுல, மனதின் அடித்தளம் தான் இறைநிலை. அப்ப மனமாக இருப்பது காந்தாலை, அதனுடைய அடித்தளமாக இருப்பதுதான் இறைநிலை என்று சுவாமிஜி எப்படி விளக்குறார் பாருங்க. கடலும் அலையும் போல இருக்குது. அப்ப அலை வந்து முகப்புல தண்ணி அழிக்குது, அதுதான் அலைன்னு சொல்றோம். அதே கடல் உள்ள போன உடனே அங்க அலை இருக்குதா? இல்ல, அது நிலையாக இருக்குது. அப்ப அதுவும் தண்ணி தான். இதே தண்ணி உள்ள இருக்கும் போது அது நிலையாக இருக்கிறது, அதே தண்ணி முகப்புல இருக்கும்போது அலையாக இருக்கிறது. அப்ப ரெண்டுமே தண்ணி தான். அதை போலதான் மனமும் அறிவும் இறைநிலையும் இருக்குது. அந்த மன அலைச்சோலை குறைச்சாக்கா நம்ம நிலையாக இருப்ப நிலையாக இருக்க கடலை காண்கிறோம் என்ற தத்துவத்தை சுவாமிஜி இதுல விளக்குறாங்க. அலை அலையாய் இயங்கும் மனத்து அடித்தளமே நிலை பொருள், அது தெய்வம் கடல் போன்று அலை போன்றதே மனம். அலை அலையாய் இயங்கும் மனத்து அடித்தளமே நிலை பொருள், அது தெய்வம் கடல் போன்று அலை போன்றதே மனம். நிலை பொருளாம் இருப்பு சிவம் நித்தியம் என்றோதிடும், நெடுவெளி உன் அறிவாகும் உனது அலையே மனம். அலை அலையாய் இயங்கும் மனத்து அடித்தளமே நிலை பொருள், கலை உணர்வால் மெய்ப்பொருளாம் கண் காணா ஒன்றினை, கண் காது மூக்கு முகம் குணம் உருவம் புகுத்தியே. சிலையுருவில் காட்டி சொன்ன கதைகளில் மயங்கினாம், சிக்கியுள்ள வரையில் உண்மை நிலை விளங்கா மாயையாய். அப்ப அலையலையா எங்க மனத்து சொல்லிட்டோம், அதுதான் நிலையாக இருக்கும் போது இறைநிலையாக இருக்கிறது. அதெல்லாம் விட்டுட்டு நாம என்ன பண்றோம்? கலை உணர்வாம் மெய்ப்பொருளாம். கலை உணர்வுன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழும் போது என்ன, அது இவர் சிவனு, இவர் பார்வதி, இவங்க லட்சுமி, இவங்க சரஸ்வதி, இப்படி அவங்க கையில வீணம் இருக்கும், இவங்க கையில பணம் இதெல்லாம் இருக்கும். இப்படி நாமளே நம்ம அறிவை வச்சு கடவுள் உண்டாக்கி அதை வணங்குறோம். அதுக்கு கண் காது மூக்கு குணம் உருவம் புகுத்தி, இந்த குணம் வந்து இவங்க பணத்தை கொடுக்குறவா, இவங்க படிப்பு கொடுக்குறவா, இவர் வந்து வீரம் ஆஞ்சநேயர் வீரம் பராக்கிரமம் கொடுக்குறவரு, இப்படி நாமளே அவர்களுக்கு உற்பத்தி செய்து அதை வணங்கி 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 சில இரவில் வணங்கி சொன்ன கதைகள் மயங்கி 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 வாழ்நாள் முழுதும் நீங்க இருந்தீங்கன்னாக்கா, சிக்கி உள்ளவர் இருந்தீங்கன்னா உண்மையான கடவுளை விளங்காமலே போயிட்டுவீங்க அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றாரு. அப்ப உணர்ச்சி வயப்படலையே நம்ம வந்து அதெல்லாம் ஐயப்படாத அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்ப கொழல் அப்படின்றாரு. அதுக்கு ஒரு அழகணி சித்திரம் சொல்றாரு. காட்டானை மேலேறி கடத்திரிவே போகையிலே நாட்டா நம்மை மறித்து நகைப்புரிய பார்ப்பரன்றோ, நாட்டா நம்மை மறித்து நகைப்புரிய பார்த்தாலும் காட்டானை மேலேறி என் கண்ணம்மா கண் குளிர காணேனோ அப்படின்றாரு. அப்ப காட்டான் என்றால் தன்னுடைய உருவத்தை வெளியில் காட்டாத இறைவனை பார்க்கறதுக்கு என்ன பண்ணோம், ஐ மேலேறி அப்படின்னா ஐந்து புலன்களை அடித்து கடை தெருவே கடலியாக இறைநிலைக்கு செல்றோம்.
அப்ப போகும்போது நாட்டானமை மறித்து நகை பிரிப்பார்கள். அப்ப மெய்வாய் கண்முக்கு செவிலாம் நம்மளை வழிமடித்து புலன்களால் இன்பத்தை அனுபவிச்ச நீ வந்து அங்க போக கூடாது அப்படின்னு புலன் வழிய வயப்பட்ட வாழ்க்கையை அது நம்ம தடுக்குதான். அப்படி தடுத்தாலும் நம்ம அதை சொல்ல கேட்காத எல்லாத்தையும் அடக்கி தவம் பண்ணும் போது உண்மையான இறைவனை காணலாம் என்றார். அப்போ உண்மை பொருளாகி உணர்ந்து விளக்கிறேன், உண்மை பொருளாகி உணர்ந்து விளக்கிறேன் அப்படின்றார். அப்ப உண்மையான பொருள் எது என்பதுதான் இந்த பாட்டு சொல்றார். காந்த நிலை உணர்ந்திடில் கடவுள் மனம் அதனிலே கண்டிடலாம் அதன் மாய திருநடன காட்சியாய். மாந்தருக்குள் ஊரு ஓசை மனம் ஒளி சுவை மனம் மற்றும் இன்ப துன்பம் யாவும் மாய காந்த விளைவுகள். சாந்தமான மனநிலையில் சலனமின்றி ஆய்ந்திட சந்தேகம் சிக்கலின்றி சாட்சி கூறும் உன்குளம் வேந்தருக்கும் வேதருக்கும் வணிகருக்கும் பொது இது. விரிந்தறிவில் இதை உணர விளக்கினே விளங்கியே. அப்ப காந்த நிலை உணர்ந்துட்டீங்கன்னாக்கா கடவுள் மனம் எல்லாத்தையும் பார்க்கலாம், அதன் மாய திருநன காட்சியை பார்க்கலாம். அப்ப மாந்தருக்குள்ளேன்னா எப்படி வேலை செய்யுது காந்தம்? ஊரு ஓசை மனம் ஒலி சுவை மனம் இந்த ஐந்து தன்மாற்றங்களும் எப்படி ஏற்படுது? காந்தத்தின் அளவு முறை மாறும். அதுதான் இன்பம் துன்பம் யாவும் மாயகாந்த விளைவுகள். அப்ப இதை அதை அறிந்த என்ன பண்ணோம்? சாந்தமான மனநிலையில் நல்ல கைகளை கட்டி கொள்ளுங்கள். அசன் முதல் நான் மூலாதாரத்துல கவனம் செலுத்துக்கணாங்க. இப்ப அம்மா அப்படியே அமைதியாக நீங்க இருந்தீங்கன்னாக்கா அதே போல துரியாதீதம் பண்ணும்போது அமைதியாக ஒவ்வொரு நிலையாக பார்க்கும் போது சலனமின்றி ஆய்ந்திட சந்தேகம் சிக்கல் என்று சாட்சி கூறும். அப்ப உண்மையான இறைவன் காணலாம். இப்ப இது யாருக்கு மாத்திரம்தான் காண முடியும்? எல்லாருக்கும் காணலாம். வேந்தருக்கும் வேதருக்கும் வணிகருக்கும் பொது இது. கடவுள் அரசராக இருந்தாலும் சரி, வேதங்கள் சொல்லுறாங்க இருந்தாலும் சரி, வணிகராக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் இதுதான் ஒன்றே ஒன்றுதான் இறைவனை அறியக்கூடிய நிலை என்று சுவாமிஜி அடித்து சொல்லுகிறார். வேந்தருக்கும் வேதருக்கும் வணிகருக்கும் பொது இது. விரிந்தறிவில் இறை உணர விளக்கினேன் விளங்கியே. அப்ப அந்த நம்ம அறிவை விரிக்கணும். எக்ஸ்பேண்ட் யுவர் மைண்ட் டு த ஹோல் யூனிவர்ஸ் அப்படின்னு சுவாமிஜி. எக்ஸ்பேண்ட் யுவர் மைண்ட் டு த ஹோல் யூனிவர்ஸ் அப்படி வலிச்சுனா உங்ககிட்ட இருக்கிற கலங்கங்கள் எல்லாம் போய் அங்கேயே கரைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்றார். அப்போ எனவே இறைநிலை உயிர்நிலை காந்த நிலை மூன்றையும் தெளிவாக தனது வாழ்க்கை அனுபவத்தின் மூலமே உணர்ந்து மனிதன் வாழ்க்கையில் சிறப்பும் அமைதியும் இன்பமும் அடைய வேண்டும் எனில் காந்த தத்துவம் மிகவும் மிகவும் முக்கியம் என்றார். அப்ப இறை உணர்வும் அறநெறி இறை உணர்வால் அறநெறி தழைக்கும். எந்த அளவுக்கு நம்ம இறை உணர்வுல ஒன்றி ஒன்றி பண்றோமோ அறநெறி தானாக வந்துடுன்றாரு இந்த பாட்டுல. இறை நிலையும் அதனலையும் காந்தமாய் மலதுள எங்கும் எப்பொருளிலும் எவ்வுயிர் இடத்திலும் மறை பொருளாய் அமர்ந்திருந்து மனிதர் செயல் அனைத்திலும் மாறின்றி தவறின்றி மதிக்கும் விளைவாயெழும் இறை நிலையும் அதனலையும் காந்தமாய் மலதுள முறை விலகி கொண்ட பின் மனம் தீயதென்னுமோ மற்றவர்க்கு தீங்கிழைக்க மலருமோ பழி செயல் நிறை நிலையின் நினைவோடு நீதி அன்பு அறநெறி நேர்மை நின்ற காந்த ஞானம் நெறி விளக்கும் வாழ்விலே. அப்ப இறைநிலையம் அதன் அலையன்தான் காந்தமாக இருக்குது. எங்கும் எப்பொருளும் எவ்வொழுத்திலும் அதுதான் இருக்குது. இது உண்மையான நிலைய இந்த முறையை விளங்கி கொண்டா எல்லா உயிரினத்திலும் இதுதான் இயக்கம் பெறுது. ஓர் உயிர் தாவரத்துல இருந்து ரெண்டு உயிர் புழு மூன்று அறிவு வண்டு நான்கு அறிவு தேழு பாம்பு பூரான் ஐந்து அறிவு விலங்கினங்கள் ஆறாவது அறிவு படித்த மனிதன் வரைக்கும் எல்லா உயிரினங்களும் இந்த காந்த சக்தி தான் இருந்து இறைநிலையும் அதன் அலயம் தான் இருக்குது என்ற உண்மையை தெரிந்து கொண்ட பிற்பாடு
வேற உயிர் ஊருக்கு நீங்க தீங்கு செய்வீங்களா? உண்மையாவே மற்றவருக்கு தீங்கு இழைக்க மலருமோ பழிச்செயல், அது வரையவே வராது. ஏன்னா அவரும் நம்முடைய காந்தம் தான். அதான் காக்கை குருவி எங்கள் ஜாதி காடு மலை எங்கள் கூட்டு பாரதியார் சொல்லிட்டாரு. அப்ப அந்த மாதிரி உணர்ந்த பிற்பாடு யாருக்கும் நாம வந்து இறை உணர்வோடு அறநெறி தழைக்கும் அப்படி நல்லதே செஞ்சோம்னாக்கா அறநெறி தானாக இருக்கும். இந்த இருப்பு நிலையம் இயக்கலையும் கவச்சி எழுச்சி என்னும் இருவகையான ஆற்றலாகி பேரியக்க மண்டலத்தில் விரிவு சுருக்கம் தோற்றம் அறிவு கொள்ளுதல் தள்ளுதல் மலர்ச்சி ஒடுக்க நிலை அலை எல்லா இயக்கங்களாக அணு முதல் அண்ட கோடிகள் வரையிலும் ஓரறிவு முதல் ஆறறிவு வரை உயிரினங்கள் வரை இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற உண்மையை தெரிந்து கொண்டால் யாருக்குமே நாம் துன்பம் செய்யாமல் அறவாழ்க்கை வாழலாம் என்றுதான் இந்த பாடலுடைய கருத்து. அப்ப மறைபொருள் விளக்கம். அப்ப இறை மறைபொருள் என்பது விளக்கம் கொடுக்கிறார். எப்படி? காந்தம் சிவம் சக்தியாம் கருத்தில் அர்த்த நாரியாம் காட்டானாம ரூபமும் காணுகின்ற உருவமும் காந்த ஆற்றல் என்றுணர்ந்தோர் எட்டு ரெண்டு என்றனர் கடவுள் உயிர் சேர்க்கையே காந்தம் என்ற கருத்திலே காந்தமதி குண்டலினியாய் காட்டினார் அகத்தவம் காணுருவம் ஒளி ஒளி கருது சுவை மனம் மனம் காந்தமதன் மாற்றமே கவச்சி தள்ளல் இரண்டிதே காந்தமதன் உட்பொருளே கடவுள் வேதம் மறைபொருள். அப்ப அந்த காலத்துல என்ன பண்ணாங்க? காந்தம் சிவம் சக்தி, காந்தம் வந்து சக்தி சிவம் சேர்ந்த அர்த்தநாரி என்று சொன்னாங்க. காட்டானாம் அருவமும் காணுகின்ற உருவம், அவர் உருவத்தை காமிக்க மாட்டாரு அருவமாக இருப்பாரு. அது எப்படி? காந்த ஆற்றல் என்று ஒன்றுதோர் எட்டு ரெண்டு என்றனர். அப்ப எட்டு என்றுதான் அருபம் உயிர், அதான் தமிழ் வந்து ஆ என்றால் எட்டு, ஊ என்றால் ரெண்டு. அந்த எட்டு ரெண்டு அறியாதனுக்கு எது சொன்னாலும் சுட்டு போட்டாலும் விளங்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த எட்டு ரெண்டு அறிஞ்சுட்டாங்கனாக்கா உண்மையான கடவுள், கடவுள் உயிர் சேர்க்கை, கடவுளும் உயிர் சேர்ப்போ தான் காந்தம் உண்டாகுது. இப்ப இதுதான். அப்ப இதை எப்படி உணர்ந்தாங்க? காந்தமதி குண்டலியாக உணர்ந்தார்கள், அகத்தவம் செய்தார்கள், அந்த உணர்ந்து அடுத்த ஒலி ஒலி சுவைமானம் எல்லாத்தையும் உணர்ந்தார்கள். காந்தமதன் மாற்றமே கவச்சி தள்ளல் இறங்கு. அப்ப காந்தத்துக்கு ரெண்டு இருக்குது, அட்ராக்டிவ் போர்ஸ் ரிப்பல்சிவ் போர்ஸ், இந்த இரண்டையும் உணர்ந்தார்கள் அப்படின்னு சொல்றார். அப்புறம் பத்தாவது பாட்டுல முற்றறிவு. எந்த ஒன்று அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமாம். முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு ஓமையின்றி முட்டி மோதி நின்றனர். இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதாலதை இயங்கிடும் மின்சார மூலம் எல்லோர்க்கும் உணர்த்தலாம். அந்த மாமை ஞானத்தோடு அணுவிஞ்ஞானம் இரண்டையும் அறிந்து உய்ய பாலம் போன்ற ஆக்க ஞான காந்தமே. அன்பர்களே, காந்த தெளிவிலே இறைநிலை உயிர்நிலை மனநிலை ஆகிய மூன்று மறைபொருள்களும் அடங்கியுள்ளன. இப்ப எந்த ஒன்று அறிந்திடல் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்து தான் காந்தம். இதை அறிவித்து என்ன பண்றாங்க? முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கும் இன்றி முட்டி மோதி நின்றனர். அந்த காலத்திலேயே தவம் செஞ்சாங்க, ஆனா இது எப்படி பிறருக்கு விளக்கு சொல்றது என்ற ஒரு நிலை அறியாமல் பார்த்துட்டாங்க. இந்த நாள் விஞ்ஞானம், விஞ்ஞானத்தில் நாம் ஏற்றம் பெற்றிருக்கிறோம், இயங்கிடும் மின்சாரம் மூலம் எல்லோருக்கும் உணர்ந்தோம். மின்சாரத்தினால என்ன பண்றோம்? அப்ப நான் நீங்க பேசினுங்கிற நீங்க எல்லாம் கேட்கறீங்க. இந்த அளவுக்கு நம்ம விஞ்ஞானம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. எங்கேயோ நான் இருக்கிறேன், நீங்க எல்லாமே கேட்டுக்கிறீங்க. அந்தமா மின்ஞானத்தோடு அந்தமா என்ன அதுதான் வந்து மெஞ்சானம் அணுவிஞ்ஞானம் இரண்டே. அதாவது தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், தெரியாமல் போனாலே வேதாந்தம் ஒன்று சினிமாவில் பாடுவாங்க. அந்தமா மெஞ்சானம்னா தெரியாமல் இருப்பதுதான் விஞ்ஞானம். அணுவிஞ்ஞானம் இரண்டையும் ரெண்டையும் சேர்த்து அறிந்து உய்ய பாலம் பண்றதுதான் ஆக்க ஞான காந்தம். இந்த காந்தத்தினால்தான்
அஞ்ஞான விஞ்ஞானத்தையும் மெஞ்ஞானத்தையும் இணைந்து நாம் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய சக்தி பெறுகிறோம். அப்புறம் பதினோராவது பாட்டுல பிறவி பயன் எய்த காந்த ஞானம் வழி செய்யும். நாம பிறந்துட்டோம், எப்படி நாம இந்த பிறவியினுடைய முழுமை பெயர் அடையறதுக்கு காந்தம் தான் நமக்கு வழிவகுக்குது. காந்த ஞானம் பெற்றிடில் கடவுள் உயிர் அறிவிவை காட்சியா மகத்துளே களங்கம் நீங்கி தூய்மையாய் மாந்தருக்குள் பகை பிணக்கு மற்றும் ஏழ்மை ஐம்புலன் மயக்கமும் செல்வாக்கோடு பொருள் புகழ் கவர்ச்சியும் நீந்தலாம் உலகிணைந்த நேர்மையாட்சி ஓர் மதம் நெறியுடன் குழந்தை பேரும் நீதி நாட்ட கல்வியும் சாந்தமான ஆன்ம வாழ்வும் சலிப்பிலா பேரின்பமும் சத்துமை பொருள் மறவா சத்திய வாழும் சித்தியாம். அப்ப காந்த ஞானம் பெற்றுட்டீங்கன்னாக்கா நீங்க வந்து மாந்தருக்குள்ள பகை பிணக்கே எழாது, ஐம்புழல் மயக்கம் வராது, பொறுப்புகள் கவர்ச்சி வராது, நீந்தலாம் உணகிணைந்த உலகிந்த நேர்மை ஆட்சி ஓர் மதம் நேர்மையான ஆட்சி பெறலாம், ஒரே ஒரு மதமாக நெறியுடன் குழந்தை பேரு நீதி நாட்டு கல்வியும் எல்லாருக்கும் ஒரே கல்வி, எல்லா நாட்டுக்கும் ஒரே மதம், எல்லா நாட்டுக்கும் ஒரே ஆட்சி என்ற நிலை ஏற்பட்டு சாந்தமான ஆன்ம வாழ்வு சலிப்பில்லாத பேரின்பமும் சற்று மெய்ப்பொருள் மரபா சத்திய வாழ்வு எப்போதுமே மெய்ப்பொருளோடு அறிவை வைத்துக் கொண்டு எல்லா செயலும் செய்து கொண்டு பேரின்பமாக வாழலாம் என்றுதான் இந்த கவி. கடைசியாக இறைநிலை விளக்கும் தொண்டு எல்லாத்தையும் பார்த்துட்டோம். தொண்டு செய்யணும், இப்போ உண்மையான இறைநிலையை நம்ம உணர்ந்த கொண்ட பிறகு குடத்தில் இட்ட விளக்காக இல்லாமல் குண்டின் மேல் இட்ட விளக்காக மற்றவரும் அறிந்து கொள்ளும் வகையில நாம் செயல்பட்டோம்னாக்கா நமது வாழ்வு சிறப்படையும். அதுதான் கடைசி பாட்டுடைய விளக்கம். தெய்வம் உயிர் தீபகாந்தம் திருநடனம் மறைபொருள், தெய்வம் உயிர் ஜீவகாந்தம் திருநடனம் மறைபொருள், தெரியாமலே உலகம் திகைத்து சிக்கல் ஏற்றது, ஐயமின்றி அனைவரும் இவரும் பொருள் விளங்கியே அனைத்து விஞ்ஞானமும் மெய்யறிவு நோக்கி முழுமையாய் உய்யவோர் சிறந்த வழி உயர்ந்த காந்த தத்துவம் உண்மை தெய்வம் உயிர் அறிவு உணர்த்தி விட்டதிந்த நாள் செய்ய உள்ள கடமையோ இச்சீரறிவு உலகெலாம் சிறப்புடனே பறவையேற்ற சீரிய தொண்டாற்றுவோ. அப்ப இறைநிலையான இருப்பு நிலை, அதன் நுண்பகுதி சுயலேக்க விரைவான விண் எனும் உயிர்நிலை, விண்ணின் சுயலிருந்து எழும் விரிவலை எனும் காந்த நிலை, இம்மூன்றும் ஐம்பலங்க எட்டாத மறைபொருள் அப்படின்னு சொல்றாரு. அதான் தெய்வம் உயிர் ஜீவகாந்தம் கண்ணுக்கு தெரியாது, உணர்த்தா முடியும். அப்ப இதை உணராதனால்தான் உலகம் திகைத்து சிக்கல் ஏற்றது, அதனால்தான் சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க. ஐயமின்றி அனைவரும் இவ்வரும் பொருள் விளங்கியே அனைத்து விஞ்ஞானமும் மெய்யறிவு நோக்கி முழுமையாய் உய்ய ஓர் சிறந்த வழி உயர்ந்த காந்த தத்துவம். இந்த காந்த தத்துவத்தை உணர்ந்து விட்டீங்கன்னாக்கா விஞ்ஞானமும் மெய்ஞானமும் ஒன்றாக செயல்பட ஆரம்பிச்சுவிடும். உண்மை தெய்வம் உயிரறிவு உணர்த்தி விட்டது இந்த நாள். அப்ப உண்மையான தெய்வம் எது என்பது எல்லோருக்கும் உணர்ந்து போச்சு. இத்தினால தெய்வத்தன்னாக்க இங்க இருக்குது அங்க இருக்குது இங்க இருக்குதுன்னு சொல்லு. இப்போ உண்மையான தெய்வம் என்னது அறிவாக இருக்குது, எல்லாருக்கிட்ட இருக்குது. அப்ப உயிரறிவு உயிர் அறிவு எல்லாத்தையும் உணர்த்தி விட்டு இந்த நாள் செய்ய உள்ள கடமையே இதை நாம உணர்ந்துட்டோம். உணர்ந்துட்டு நாமளே சும்மா இருக்க முடியுமா? இது எல்லாருக்கும் சொல்லணும். உண்மையான தெய்வம் தாயா, அறிவு தான் உண்மையா தெய்வமா இருக்குது. எதையோ நம்ம நினைச்சு தெய்வத்தை நேரம்லாம் செலவழிக்கிறோம், நமக்கு வந்து வீண் அடிக்கிறோம். இதெல்லாம் விட்டுட்டு உண்மையான தெய்வத்தை நீங்க உணருங்கள் 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 என்று சொல்லி காந்த ஞானம் என்பது மனித குல உயர்வதற்காக இறைவன் காட்டும் அருள் ஒளியாக ஏற்றுக்கொண்டு நாம் உலக மக்கள் அனைவருக்கும் ஒன்று திரள்வோம், கடமையாற்று நலமோனால் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைவு காண்போம் அப்படின்றோம். அப்ப அந்த வகையில காந்த தத்துவம் என்பது மிக சிறப்பான ஒன்று, இதை நாம் வந்து உணர்ந்து கொள்ளணும். அடுத்ததாக காயகல்ப தத்துவம் என்பது உங்களுக்கு தெரியும். அப்ப காயகல்ப தத்துவத்தில் என்ன பண்ண சொல்றார் சுவாமிஜி?
உடலை எடுத்துட்டோம், அந்த உடலை நாம் வாழும் காலம் நமது கடமைகள் எல்லாம் சரியான முறையில் செயலாற்றி முடிக்கும் வரையில் நமது உடலை உயிரிழணும். அப்போ அதுதான் காயகல்பத்து முக்கியமானது. அப்போ அதற்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உடலை வஜ்ரம் போல பாதுகாக்க வேண்டும். அதற்கு தான் அஸ்வினி முத்ரை, ஓஜஸ் பூச்சி என்ற இரண்டும் சொல்லி அதை செய்து 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 நம் உடலை உறுதியாக வைத்து கொண்டு நம் கடமைகளை ஆற்றுவதற்கு காயகல்பம் என்பது மிக சிறப்பாக இருக்கிறது. அதை தான் சித்தர்கள் அருளிய ஒரு பயிற்சி. அவர்கள் வந்து அந்த காலத்தில் 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே அது இருந்தது. நம்ம சுவாமிஜி தான் வந்து எல்லோருக்கும் அது போய் பயன்பெறணும் அப்படின்ற வகையில் எல்லா மக்களுக்கும் இது சென்று அடைய வேண்டும் என்பதை கண்டு அனைவருக்கும் இந்த பயிற்சி நமது மனவளக்கலை மூலமாக உலக மக்கள் அனைவருக்கும் பயிற்சி செய்து கொண்டு சொல்லி வருகிறார்கள். அது உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும். காயக்கல்வி பயிற்சியின் நோக்கம் இறப்பை தள்ளி போடுவது, முதுமையை தள்ளி போடுவது, நரைத்திரை மூப்பு எழுந்து விட்டு போடுவது, என்றும் இளமையோடு இருப்பது, என்றும் மகிழ்ச்சியாக இருப்பது. அப்போ இதுதான் நோக்கம். அது பயன்கள் என்ன? ஜீவகாந்த பெருக்கம் ஏற்படுகிறது, வித்து சக்தி சுத்தமடைகிறது, உடலின் நோய் எதிர்ப்பாற்றல் கூடுகிறது, நோயிலிருந்து விடுபடலாம், நோய் வராமல் காக்கலாம், எல்லாமே நமக்கு வந்து அதன் நன்மைகள்லாம் தெரியும். அடுத்ததாக வருவது செயல் விளைவு தத்துவம். அப்ப செயல் விளைவு தத்துவம் அப்படின்னா செயல் என்பது என்ன? நமது 10 இந்திரியங்கள், செயல் கருவிகள், ஞான இந்திரியம், கர்மேந்திரியம் மூலமாக இயக்குவதுதான் செயல். மனதை கொண்டு இயக்குவதுதான் செயல். அதுக்கப்புறம் ஒவ்வொரு செயலுக்கும் விளைவு என்பது இருக்கிறது. எந்த செயல் செய்தாலும் விளைவு என்பது நிச்சயம். அப்ப நல்ல செய்தல் செய்தால் நல்ல விளைவு, நல்ல பதிவு. கெட்ட செயல் செய்தால் கெட்ட விளைவு, கெட்ட பதிவு. அப்ப இதுதான் அந்த பதிவு வந்து நமக்கு சேர்கிறது. அந்த பதிவின் காரணமாக வாழ்க்கை அமைப்பு மாறுகிறது. நல்ல பதிவு இருந்தால் வாழ்க்கை செம்மையாக இருக்கும், கெட்ட பதிவு இருந்தால் வாழ்க்கை சீரழிஞ்சு கெட்டு போகும். இதை உணர்ந்து கொள்வதுதான் செயல் விளைவு தத்துவம். அப்ப இது என்ன பண்றோம்? நம்ம துரியத்தவத்தில் என்ன பண்றோம்? துரியத்தவத்தில் உண்மையான பயன் என்ன அப்படின்னா, திரிகால ஞானம் ஏற்படுகிறது. தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு, கடந்த கால அனுபவம், இந்த மூன்றையும் கணக்கில் வைத்துதான் எந்த செயல் செய்யறதுக்கு முன்னாலேயும் இதனுடைய விளைவு என்ன வரும் அப்படி என்று தெரிந்து கொண்டு அந்த செயலை செய்யணும். அதே போல ஒரு எண்ணம் எண்ணாலும் அது சொல்லாக மாறி செயலுக்கு வரும்போது செயலானால் அதனுடைய விளைவு என்னவாக இருக்கும் என்று தெரிந்து கொண்டால் அந்த விளைவை அறிந்து விழிப்பு நிலையெல்லாம் எல்லா செயலும் செய்யணும். அதுதான் இந்த செயல் வலுத்தத்துவத்து முக்கியமான கருத்து. அப்ப எந்த செயல் செய்தாலும் விளைவு என்னவாக இருக்கும் என்பதை திறமாக புரிந்து கொண்டு செய்துதான் செயல் விளைவு தத்துவம். எந்த செயல் செய்தாலும் அது வந்து விளைவு நன்றாக இருக்கும். அது அதுக்கு வந்து காரணங்கள்ல செய்யும் தொழில் வளம் நோக்கம் காலம் இடம் ஒக்கவே சீர்விளைமாம் காந்த வழி திகழும் ஆற்றலே. அந்த விளைவுலாம் எப்படி வருது அப்படின்னா, காலம், இடம், நோக்கம், திறமை இவளையெல்லாம் பொறுத்திருக்குது. இப்ப என்ன பண்றாங்க, ஒருத்த வந்து கொலை செஞ்சுட்டான். கொலை செஞ்சோடனே அவர் நீதிபதி முன்னால போறார். உடனே இவர் சாகும் வரை தூக்கில் இடுங்கள் என்று தீர்ப்பு எழுதினார். உடனே அவன் செத்துடுறான். இங்க கவனிங்க எல்லாரும், எல்லாரும் இங்க என்ன நடந்தது, இவன் ஆத்திரப்பட்டு வேற ஒருத்தரை கொலை பண்ணிட்டாரு. இப்ப நீதிபதி என்ன பண்ணாரு, அவரும் இவனை கொலை தான் பண்ணார். அவருக்கு வந்து சம்பளம் ஏறினே போகுது, இவர் இன்னைக்கே செத்துறாரு. இப்ப இதுதான் செய்யும் தொழில் வளம் நோக்கம். நோக்கம் என்ன? சமுதாயத்துல இந்த மாதிரி ஆத்திரம் அடைஞ்சு மற்றவர்கள் கொலை செய்யக்கூடாதுன்னு அவரு கொலை செய்கிறார், கொலை செய்யறாரு. இவனை அவரும் கொலை தான் செய்யறாரு, இவரும் கொலை தான் செய்யறாரு. அப்ப இதுதான், அதுதான் செயல் விளை தத்துவத்தின் முக்கியமான நியதி. செய்யும் தொழில் வளம் நோக்கம் காலம் இடம் ஒக்கவே சீர்விளைவாம் காந்த வழி திகழும் அருள் ஆற்றலே. அப்ப இன்பம் துன்பம் அமைதி பெறும் எல்லாம் இப்படிதான் வருது. அந்த செயலுக்கு தகுந்த விளைவு இறைவன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இருந்தாலும் இந்த அடிப்படையில் தான் அந்த விளைவு வருது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்வதுதான் செயல் விளை தத்துவத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று. எந்த செயல் செய்தாலும் நம்ம உடல்ல பதியுது, அப்படி தெரியும் உங்களுக்கு. மூளை செயல்களில் நினைவு பதிவாக பதியுது, உயிரில் நுண்ணியக்க பதிவாகுது, காந்தத்தில் பிரதிபலிப்பா பதியுது, கருமயத்தில் தரப்பதிவாகுது, வான்காந்தத்துல சமுதாய பதிவாக பதியுது. அப்படி பதிந்தது அனைத்தும்
செயலுக்கு வரும்போது என்ன வருது, ஏற்கனவே நீங்க நல்ல செயல் பண்ணீங்கன்னா நல்ல விளைவு நமக்கு எப்பவே வரும், கெட்ட செயல் இருந்தாக்கா அது கெட்ட விளைவு. அதுதான் சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமி கர்மம்னு சொல்றோம். அப்ப நம்ம முந்தைய முன்னோர்கள் செய்த விடைகள் எல்லாம் நம்ம கருமயத்தில் இருக்கிறது, அதன் விளைவாக நம்ம செயல் செய்கிறோம். அந்த செயல் செய்யும் போது அறிவை கொண்டு நம்ம விளைவுத்தை நல்லதாக வரக்கூடிய செயலாக தான் செய்யணும். ஏன்னா முன்னால இருந்தவங்கலாம் நிறைய பாவம் பண்ணியிருப்பாங்க, அந்த அழுக்கு கருமயத்தில் இருக்கும் போது உன்னுடைய எண்ணம் சொல்லு செயலெல்லாம் தவறாதான் வரும். இப்ப நீங்க மனவள கலையில சேர்ந்த பிற்பாடு நம்ம அறிவை கொண்டு இந்த மாதிரியான எண்ணம் நமக்கு வரக்கூடாது, இந்த மாதிரியான சொல்லு நம்ம சொல்லக்கூடாது, இந்த மாதிரியான செயல் செய்யக்கூடாது, இப்படி செய்தாலா நமக்கு வந்து விளைவு வந்து கெட்டதாக தான் வரும் அப்படின்னு நம்ம நினைச்சு செய்யணும். அப்ப எல்லா செயலுக்கும் விளைவு வரும் அப்படின்னு செயல்வழி தத்துவத்துல சொல்றாங்க. இது மகாபாரத கதையிலையும் நம்ம வந்து பார்த்துருக்கிறோம். கர்ணன் வந்து கடைசி நேரத்துல உயிர் விடுற நேரத்துல கிருஷ்ணபுர மாவட்டத்தை சொல்றான். அப்போ வந்து கிருஷ்ணர் சொல்றார், இது கர்ணன் கேக்குறான், நீ வந்து இவ்வளோ நீதி கடவுளா இருக்கிறிய, இப்படி இருந்தோம் நீ வந்து அவனை என் மேல வெளில விட்டு சாகடிக்க சொல்லிட்டிய, இது அவனுக்கு நீ தான் வந்து அந்த நாகாசுரத்தை ஒரு முறை தான் குந்திக்கிட்ட வாங்கி இப்படி சூழ்ச்சிலாம் பண்ணிட்டு பண்டே நீ ஒரு இறைவனா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு இவர் சொல்றாரு, நீ ரொம்ப யோகியமானந்தாம்மா, நீ நல்லவன் தான் இருந்தாலும் நீ கெட்டவங்க கிட்ட போய் சேர்ந்து உன்னுடைய அறிவெல்லாம் அடமான வச்சு நீ வாழ்க்கையே நோக்கடிச்சுக்கிற, இருந்தாலும் சில நேரத்துல நீ வந்து தப்பு பண்ணிக்கிறாரு. என்ன நான் தப்பு பண்ணானா, அந்த துர்தானம் வந்து துரியோதனம் வந்து துச்சாதனம் இட்டாந்து அவளை துயில் உரியும் போது கூட இருந்து கைத்தட்டணும் தானே, நீ அன்னைக்கு நீ என்ன சொல்லிருக்கணும், இந்த மாதிரி செயல்லாம் இப்ப சபையில நடக்கக்கூடாது, ஒரு பெண்ணை வந்து மானபங்கப்படுத்தக்கூடாது பொண்ணியா இல்லையே, நீ கூட இருந்து கைத்தட்டணும் தானே, அப்ப செயல் அன்னைக்கு செஞ்ச விளைவு இன்னைக்கு வந்துருச்சுப்பா, நீ அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த மாதிரி நம்ம நல்லவங்களா இருந்தாலும் சந்தர்ப்ப வசத்தால சூழ்நிலையால தவறு செய்யும் போது அறிவை கொண்டு நம்ம திருத்திடும். அப்ப அதுதான் செயலுள்ள தத்துவத்துடைய முக்கியமான கருத்து. அந்த நிலையில நம்ம எல்லாரும் வந்து நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து சொந்தாட்டி இன்பம் காண்போம் நம்ம சுவாமி சொல்றாங்க. அப்ப நீதி நெறியிலே உணர்ந்து எந்த சொல்லு செய்ய சொல்றதுக்கு முன்னாலையும் எந்த செயல் செய்யறதுக்கு முன்னாலையும் எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்டு சரியான முறையில் செய்து நமக்கு பதிவுகளை கூட்டிக்காம செய்யணும். ஏற்கனவே பதிஞ்சிருக்குது மூட்டை மூட்டையா, அதை போக்கி கொண்டு நம்ம தவம் செஞ்சுன்னு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அமைதி இல்லை, பெரிய பெரிய பேராசிரியர் வீட்டுலாம் நிறைய சமாச்சாரம்லாம் இருக்குது, வீட்டுல நிறைய குப்பையெல்லாம் கோலம்லாம் இருக்குது, வாழ்க்கையில அமைதி இல்லாத இருக்காங்க. இது ஏன் ஏற்படுதுன்னா ஏற்கனவே மூட்டை மூட்டையா சஞ்சித கர்மம் இருக்குது, அதெல்லாம் கழிச்சிட்டு பிராரம்ப கர்மம் நம்ம தவம் எடுக்காத பண்ண செஞ்ச சமாச்சாரம்லாம் நம்ம கிட்ட இருக்குது, இதெல்லாம் கழிச்சுட்டு வரும். இப்ப இதெல்லாம் போறதுக்கு முன்னால இன்னும் கூடுதலா எப்படி செஞ்சா என்ன ஆகும், அப்ப விழிப்புலயே இருக்கணும். அப்ப அதுதான் செயல் ஒளி தத்துவத்தினுடைய முக்கியமான கருத்து. அந்த விளைவறிந்த விழிப்பு நிலையில நம்ம அதுதான் கடமையறம் கர்மயோக அடிப்படையில நம்ம செயல்பட்டோம்னாக்கா எல்லாமே நம்ம எப்பவுமே இன்பமாக இருக்கலாம். இன்பம் தான் நமக்கு முக்கியம், இயற்கையில இன்பம் தான் இருக்குது. இன்ப துன்பம் என்பது என்ன, இவை இரண்டு எங்கிருந்து தோன்றுகின்றன என ஆராய்ந்தேன், இன்பமே எங்கும் எவ்விடத்திலும் நீக்கமர நிறைந்துள்ளது, அனுபோகத்திற்கு அளவு முறை மாறும்போது இன்பத்தின் மறுபெயராம் துன்பமாயும், இவை இரண்டும் அறிவின் அலைகளாய் நிற்க கண்டேன் அப்படின்னு சுவாமி சொல்றாங்க. அப்ப அதுதான் இன்பம்லாம் எங்கேயுமே இருக்குது, ஆனா செயலுள்ள தத்துவத்து பிரகாரம் இந்த செயல் செய்த விளைவு என்ன வரும் அப்படி தெரிஞ்சு கொண்டு நல்ல செயலே செய்து நாம் நல்ல விளைவு எதிர்பார்த்து நல்ல முறையில இன்பமாக வாழ்வோம் வாழ்வோம் என்று கூறி, நீங்கள் அனைவரும் நல்ல உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மிஞ்சானம் பற்றி மேலோங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க.